காசுக்காக கண்டவங்களோடையும் பழகிற ஒன்ன மாதிரி பொம்பளைங்களை நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் பேச்ச அப்ப நான் நம்பிட்டேன், அதுக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு. உண்மையை கோர்ட்ல சொல்ல மாட்டேன்னு அன்னைக்கு நீ சொல்லியிருக்கலாமே, பாத்ரூம்ல விழுந்தேன் ஏன் போய் சொன்னேன்? நல்ல எண்ணத்துலதா நான் கோர்ட்ல உண்மையை சொல்றதா ஒத்துக்கிட்டேன், அதோட பரிசுதான் இந்த காயம். நான் உண்மை சொல்லிருந்தா இந்நேரம் அவங்க என்ன கொண்டிருப்பாங்க? யார் அவங்க சொல்லு. வந்து சொல்லு. வந்து இத பாருங்க, என்ன நம்பி என் குழந்தை ஒண்ணு இருக்குது, அதுக்காகவாவது நான் உயிரோடு இருக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். முனிசாமி எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்காரு. அவர் வீட்டுல யாரா இருக்காங்க? அவரும் அவர் பொண்ணு இருக்காங்க. மீனா, மீனா, அப்பா இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுறியா? ம், கூப்பிடுறேன். என்ன வேணும்? இவர்தான் வக்கீல் ராஜா. வணக்கம். தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியுமே, என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு தெரியும். சுந்தரம் ஒரு நிரபராதி, நான் கண்ணால எதையுமே பார்க்கல அப்படின்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும், அப்படித்தானே? அப்படி சொன்னா இந்த இடத்தை எனக்கு சும்மா கொடுத்துருவீங்க, இடைக்கு இட தங்கமும் கொடுப்பீங்க, இப்படித்தானே சொல்ல வந்தீங்க? இல்ல. அப்போ எதுக்கு வந்தீங்க? போன தடவை கோர்ட்ல என்ன சொன்னீங்களோ அதே இந்த தடவையும் ஒரு வார்த்தை மாறாம சொல்லணும், புரியலையா? இன்னொரு தடவை சொல்றேன், அன்னைக்கு சுந்தரத்துக்கு எதிராக எப்படி சாட்சி சொன்னீங்களோ அதை அப்படியே இந்த தடவையும் சொல்லணும். சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லணுங்கிறேன், நாம அவன் காலிலேயே விழுந்து கெஞ்சினாலும் அவன் மாத்தியா சொல்ல போறான், அவன் அதே தான் திருப்பி சொல்ல போறான். அவன் நிச்சயமா அதையே சொல்லிட்டா? சொல்லட்டுமே, அவன் என்ன பார்த்தானோ அதையே சொன்னா போதும். முனுசாமி, இந்த சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா? பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா? பலாத்காரம் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, விஜயலட்சுமிய சுந்தரம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். நீங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அந்த அம்மா செத்து போன அன்னைக்கு ராத்திரி, அதாவது ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக நான் கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தேன். விவகாரம்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். அப்புறம் காலையில தான் தெரிஞ்சது விஜயலட்சுமி அம்மா தீயில கருகி செத்துட்டாங்கன்னு. That's all your honor. இவன் என்ன எந்திருக்கிறான்? நாக்காலியில ஆணி குத்திருக்கு. மிஸ்டர் முனுசாமி, உங்களுக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா? எனக்கா? அவர்கிட்ட எதுக்குங்க தகராறு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இருந்ததா இல்லையா? இல்லைங்க. பொய், பச்சை பொய். சுந்தரம் வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாட்ச்மேன் வேலை பாத்தீங்கல்ல? ஆமாங்க. தகராறு வந்ததால உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலையில இருந்தப்போ உங்களுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வீடு கட்டி கொடுத்தாங்க. வேலையை விட்டு போன நீங்க வீட்டை விட்டு போக மாட்டேன், 12 வருஷத்துக்கு மேல குடியிருந்ததால வீடு எனக்கு சொந்தம்னு சட்டம் பேசுனீங்க. அதுக்காக சுந்தரம் இவர் மேல போட்ட கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஆனர் டிஃபென்ஸ் வக்கீல் தேவையில்லாத கேள்வியில கேட்டுட்டு இருக்காரு. சுந்தரம் முனுசாமி மேல போட்ட கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? மிஸ்டர் ராஜா, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். ஐ வில் கம் டு தி பாயிண்ட். எஸ், ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் பண்ணதை நீங்க உங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மைதானே? என்ன சார், எத்தனை தடவை தான் சொல்றது,
பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். சுந்தரம் விஜயலட்சுமிய பலாத்காரம் பண்ணத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது கோர்ட், மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஜட்ஜிட்ட போய் என்னென்ன கேட்கணும்? கடன் கேட்கணும். சும்மாரி. You can proceed, Mr. Raja. Thank you, Ron. அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? எதுக்கு கேக்குறீங்க? தெரியுதா இல்லையா? உங்க வீட்டுக்கும் சுந்தர வீட்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன பெருசா கூப்பிடுற தொலைவு இருக்கும்? அப்படின்னா ஒரு 300 மீட்டர் இருக்குமா? இந்த மீட்டர் கீட்டர் எல்லாம் நமக்கு புரியாது சார். அடினா தெரியுமா? அப்செக்ஷன் யுவர் ஆனர். அடினா அடிக்கிறது இல்ல சார், ஃபுட் சார். எத்தனை அடி இருக்கும்? அடி கிடி எல்லாம் நான் அளந்து பார்க்கல சார். குத்து மதிப்பா சொன்னா நம்ம கோர்ட் கேட்டு வாசல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும். அப்ராக்ஸிமேட்லி 500 ஃபீட் இருக்கும். யுவர் பட்ட பகல்லையே இவ்வளவு பக்கத்திலே நிற்கும் உங்க மகளை கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடிஞ்ச நீங்க, இதை விட பல மடங்கு தூரத்தில் இருக்கும் சுந்தரம் வீட்டில, அதுவும் ராத்திரியிலே கண்ணாடி கூட போடாம சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை எப்படி பார்த்திருக்க முடியும்? யா